ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து கத்தரிக்காய் நடுவை தான் பண்ண போகிறோம். கத்தரி விதையை வந்து நர்சரியில் போய் வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒரு தொட்டியில் போட்டு வளர்த்து வச்சுருக்கோம். நாற்று மாதிரி வளர்ந்துருக்கு, அதை வந்து தரையில் இன்றைக்கி நட்டு வைக்க போகிறோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது மட்டும் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த தரையில் வந்து நம்ம கத்தரிக்காய் செடி வைக்க போகிறோம். என் பையன் வந்து தரையை தோண்டிக்கிட்டு இருக்கான். இந்த தரையில் வந்து நம்ம ஏற்கனவே கத்தரிக்காய் செடியெல்லாம் வச்சுருக்கோம். அப்புறம் தக்காளியெல்லாம் நிறைய வளர்த்து நிறைய தக்காளியெல்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது நல்ல மண்ணும் கூட, அதனால் எந்த செடி வச்சாலுமே நல்லபடியாக வளரும். இந்த செடியை தான் இன்றைக்கி நம்ம வந்து தரையில் வைக்க போகிறோம். இப்போ தரையை நல்லா தோண்டியாச்சு, இந்த உழுது பண்ண மாதிரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த தரைக்கு மேலே வந்து அந்த மண்ணுக்கு மேலே நம்ம வந்து ஆட்டு உரம் போட போகிறோம். தரை வந்து ரொம்ப காஞ்சி போய் இருக்கிறதுனால நம்ம வந்து தண்ணி தெளித்து அதை நல்லா ஈரமாக்கிக்கலாம். இப்போ இதில் உள்ள கத்தரிக்காய் செடியை வந்து நம்ம ஒன்றா வந்து அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தரையில் வைக்கலாம். அந்த செடி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதோட மண்ணோட சேர்த்து தான் நம்ம எப்போதுமே இருக்கணும். எந்த ஒரு செடி வாங்கினாலும் இல்லை, நம்ம சொந்தக்காரங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, அது அந்த இடத்துல உள்ள மண்ணோட சேர்த்து நம்ம எல்லா செடியுமே கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த விதை எதில் போட்டு நம்ம வளர்த்து வச்சுருக்கோமோ அந்த தாய் மண்ணோட தான் அந்த செடியை நம்ம எடுக்கணும். நம்ம தரையில் வைக்கும்போது இந்த மண்ணோடையே சேர்த்து வைக்கணும். இப்போ வந்து இதில் ஒரு 15 செடிக்கிட்ட இருக்குது நம்மளுக்கு கத்தரிக்காய் செடி. அதை வந்து ஒவ்வொரு குழியாக தோண்டி நம்ம கொஞ்சம் தள்ளி தள்ளி ஒரு அடி 2 அடி அந்த மாதிரி கேப் விட்டு இந்த செடியை நம்ம வைக்க போகிறோம். ஒவ்வொரு குழியிலையும் வந்து நம்ம குழியை தோண்டிட்டு அதுக்கப்புறம் அடி உரமாக ஆட்டு உரத்தை போட்டுட்டு நம்ம அடுத்து வந்து கத்தரிக்காய் செடி வைக்க போகிறோம். இப்படி எல்லா செடியுமே நம்ம வச்சுக்கலாம். இது மாதிரி நம்ம வீட்லேயே வந்து கத்தரிக்காய் செடி, தக்காளி, மற்ற காய்கறி எல்லாம் வளர்த்தோம்னா நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகளும் கிடைச்சிடும். அது மாதிரி உரமில்லாத நல்ல சுத்தமான காய்கறியும் நம்மளுக்கு கிடைக்கும். அது மாதிரி எவ்வளோ கொஞ்சம் இடம் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை இடமே இல்லைனாலும் மொட்டை மாடி இல்லைலாம் இப்போல்லாம் வச்சு செடியெல்லாம் வளர்க்காங்க. நிறைய காய்கறி தோட்டம்லாம் போடுறாங்க, அது மாதிரி கூட பண்ணி
பார்த்திங்கன்னா எல்லா கத்திரிக்காய் செடியும் நம்ம வந்து நடுவு பண்ணியாச்சு. அடுத்து வந்து மிளகத்தலோட விதை போட்டு மிளகாய் செடி வளர்த்து வச்சுருக்கோம். இப்போ அதையும் வந்து நம்ம தரையில் வச்சுக்கலாம். அதையும் நம்ம கத்திரிக்காய் செடி என்ன மாதிரி வச்சோமோ அதே மாதிரியே குழியை தோண்டிட்டு அடி உரமாக நம்ம ஆட்டு உரமோ இல்லை மாட்டு உரமோ போட்டு நம்ம இந்த மாதிரி செடி வச்சுக்கலாம். இதில் வந்து நல்ல காய்கறியெல்லாம் நல்லா செழிப்பாக வளரும், நிறைய காய்கறி கிடைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம உரம் போட்டு வச்சோம்னா. என்னோடய வீடியோ எல்லோரும் தொடர்ந்து பாருங்கள். வீடியோ வந்து இப்போ போட்டு ஒரு 2 வாரம் ஆச்சு. இனிமேல் வந்து வாரத்துக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக வரும். ஏன் வீடியோ போடல அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து வேலைக்கு போயிட்டுங்கிறதுனால வீடியோ வந்து என்னால் தொடர்ந்து போட முடியல. இனிமேல் வந்து வாரத்துக்கு ஒரு வீடியோ, ஞாயிற்றுக்கிழமை ஒரு வீடியோ கண்டிப்பாக வரும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இப்போ கத்திரிக்காய் செடியும் மிளகாய் செடியும் வச்சாச்சு. எல்லா செடிக்கும் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா செடி இப்போ தான் வச்சுருக்கோம், அதனால் வாடினது மாதிரி இருக்கும். ஒரு இடத்துலேருந்து நம்ம பிடுங்கி வைக்கும்போது அது வந்து கொஞ்சம் வேர் ஊனி வளரும் தண்டி வந்து வாடின மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ரெண்டு நேரமும் கொஞ்சம் தரையில் ஊன தண்டி கண்டிப்பாக தண்ணி ஊற்றிட்டு இருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம்.